வணக்கம் நண்பர்களே, தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூலை 17 18. இன்றைய நடப்பு நிலை காண்பதற்கு முன் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடைகளை காண்போம். முதலாவது கேள்வி: உலக அளவில் கரிம வேளாண்மையில் ஆர்கானிக் வேளாண்மையில் இந்தியாவின் இடம் என்ன? ஒன்பதாவது இடம்: இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் சிக்கிம் ஆகும். இரண்டாவது கேள்வி: அண்மையில் செய்திகளில் வெளிவந்த சாபகர் துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? ஈரான் நாட்டில் உள்ளது. மூன்றாவது கேள்வி: சர்வதேச உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஐநா சபை. இவ்வறிக்கையின்படி 2017-18 ஊட்டச்சத்து குறைபாடு 14% ஆகும். நான்காவது கேள்வி: 1982 ஜூலை 12 அன்று நபார்டு வங்கி எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது? சிவராமன் குழு. இந்த குழுவானது 1979 அமைக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி: ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் தரவரிசையில் முகேஷ் அம்பானி எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? ஆறாவது இடம். முதலிடத்தில் அமேசான் நிறுவனத்தின் தலைவரான ஜெஃப் பெசஸ் அவர்கள் உள்ளார். ஆறாவது கேள்வி: புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்தும் சுத் என்ற கருவியை உருவாக்கிய ஐஐடி எது? கான்பூர் ஐஐடி. முதலாவது செய்தி: இன்று ஜூலை 17 உலக நீதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை சார்ந்த செய்திகள்: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இத்தினம் தேர்வு செய்யப்பட்டது. இத்தினத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள், இனப்படுகொலை போன்ற பிரச்சனைகள் மீது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இப்போதிலிருந்து எப்படி கேள்வி வரும்னு பார்க்கலாம். சர்வதேச நீதி தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜூலை 17. அடுத்த செய்தி: உலகளாவிய உற்பத்திக்கு பொருத்தமான நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதனை சார்ந்த செய்திகள்: முதலிடம் சீனா, இரண்டாம் இடம் அமெரிக்கா. இவ்வறிக்கையினை குஷ்மேன் அண்டு வேக்ஃபீல்டு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இப்போதிலிருந்து எப்படி கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். உலகளாவிய உற்பத்திக்கு பொருத்தமான நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? 3வது இடம். அடுத்த செய்தி: மேற்காசிய நாடான இஸ்ரேலுடன் சைபர் பாதுகாப்பு தொடர்பாக இந்தியா புதிய ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனை சார்ந்த செய்திகள்: இஸ்ரேலின் தலைநகரம் ஜெருசலேம் ஆகும். பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு ஆவார். இதன் சட்டமன்றம் கெனசட் என அழைக்கப்படுகிறது. இப்போதிலிருந்து எப்படி கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா சைபர் பாதுகாப்பு தொடர்பாக சமீபத்தில் எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இஸ்ரேல். அடுத்த செய்தி: ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18 சர்வதேச மண்டேலா தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை சார்ந்த செய்திகள்: நெல்சன் மண்டேலா அவர்கள் ஜூலை 18 1918 அன்று பிறந்தார். தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் 27 சிறைவாசத்திற்கு பின்பு 1990 விடுதலை அடைந்தார். இப்போதிலிருந்து எப்படி கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். சர்வதேச மண்டேலா தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜூலை 18. அடுத்த செய்தி, முக்கியமான செய்தி: கல்லூரிகளில் மதிய உணவு திட்டத்தை தெலுங்கானா மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மதிய உணவு திட்டம் சார்ந்த செய்திகளை நாம் முந்தைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதனால் இந்த செய்தி மட்டும் போதுமானது. ஆனால் முதன் முதலில் கல்லூரியில் தொடங்கிய மாநிலம் என்பதால் இது மிகவும் முக்கியமானதாகும். இப்போதிலிருந்து எப்படி கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். கல்லூரிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எது? தெலுங்கானா. அடுத்த செய்தி: ஹெச்சிஎல் நிறுவனத்தின் புதிய தலைவராக ரோஷ்னி நாடார் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். இதனை சார்ந்த செய்திகள்: இந்நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இவரது தந்தையான ஷிவ் நாடார் அவர்கள் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். இந்நிறுவனம் 1991 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் இந்தியாவில் உள்ள நொய்டா ஆகும். இப்போதிலிருந்து எப்படி கேள்வி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஹெச்சிஎல் நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரோஷ்னி நாடார். அடுத்த செய்தி: 20 அணிகள் பங்கு பெற்ற லாலிகா கால்பந்து தொடர் போட்டியில் ஸ்பெயினில் நடைபெற்றது. இப்போட்டியில் ரியல் மாட்ரிட் அணி 2-1 கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இவ்வணியை எதிர்த்து ஆடிய அணி பார்சிலோ அணி ஆகும். நாளைய தினத்திற்கான கேள்விகள்: மலபார் கப்பற்படை பயிற்சியில் சமீபத்தில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ள நாடு எது? இரண்டாவது கேள்வி: பிராங்கியதா என்பதனை எதனோடு தொடர்புடையது? மூன்றாவது கேள்வி: அண்மையில் செய்திகளில் வெளிவந்த
அஞ்சிகாட் பாலம் எங்கு அமைந்துள்ளது? நான்காவது கேள்வி, போபா ரிசர்வ் காடானது வனவிலங்கு சரணாலயமாக மாற்றப்பட உள்ளது, எனவே இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஐந்தாவது கேள்வி, எந்த ஐஐடியானது COVID-19 கிட்டான கோரோஷூர் என்பதனை அறிமுகம் செய்துள்ளது? இதற்கான சரியான விடைகள் தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்யவும். இந்த பதிவு தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். வெற்றிக்கு தேவை கடின முயற்சி அல்ல, தொடர் முயற்சியே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.